36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல்.com. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324. SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வம் தான் மொதல் அங்கே போய் நிற்கும். டே என் பிள்ளை வரான் நீ பார்த்துக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே நடக்கும். நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடாம மற்ற தெய்வத்தை போய் கும்பிட்டீங்கன்னா எங்கள் குலதெய்வத்தில் வந்து பெரிய கருப்பு சின்ன கருப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் மேலே வரும். அது அடையாளம் எடுக்கணும், சாமி வந்து அடையாளம் எடுக்கணும். சாமி வந்து அடையாளம் எடுத்தால் தான் அது உண்மை. அடையாளம் எடுக்கலாம். சாமி போயிருச்சே, சாமி போகையில் அடையாளத்தை பூரா எடுத்துகிட்டு போயிருச்சே, இனி நான் எதை வச்சு கும்பிடுவேன் எதை வச்சு கும்பிடுவேன்னு உத்துறாங்க அந்த கோயில் விட்டுக்குள்ள. நான் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கேன், சாமி நம்பிக்கை இல்லாத ஆள் தான். அதில் போய் அருவா கம்பை எடுத்து சாமி வெளியே வந்து டே போச்சு போச்சுன்றியே போகலடா இந்தா புடி அப்படின்னு சொல்லி அதை கையில் கொடுத்து சாமி எடுத்தோன்னு ஏட்டை திறந்து பாருங்கள் என்னென்னு பாருங்கள் என்னென்னு பாருங்கன்னா, அதாவது வந்து காளினா ஆக்ரோஷமான காளி, காளினா வந்து நம்ம வந்து ஒரு 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 இது கொடுக்கணும், ஒரு புலி காட்டணும், அது பண்ணணும் இது பண்ணணும். நம்ம வந்து அந்த தெய்வத்தை எப்படி வழிபடுறோன்றது தான். திருவாபுரி போயிட்டு வரும்போது ஒருத்தர் என்னை கூப்பிட்டார். கோயிலுக்கிட்டே கிடையாது, அந்த வயல்வெளி மாதிரி வரும்போது ஒருத்தர் வந்து அவர் பாட்டுக்கு நடந்து தான் போயிட்டு இருந்தார். ஏற்ற மாதிரி வந்து நான் வரும்போது என்னை பார்த்துட்டு இருந்தார். இப்படி போனேன், நான் போய் வேணே வண்டி நிப்பாட்டினேன். திரும்பி பார்த்தாரு, அங்கேருந்து கிட்டே வந்தார். வந்து எதுவுமே பேசலை. அப்பா நீ பொலிச்சலூர் போயிட்டு வா, உன்னை பொலிச்சலூர் வர சொல்கிறார். என் கால் படாத இடம் இல்லை. ஈசன் எங்கெல்லாம் இருக்கிறானோ, எந்தெந்த மலையிலலாம் இருக்கிறானோ, வடநாடுலேருந்து தென்னாடுலேருந்து எந்த நாட்டிலலாம் இருக்கானோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். மூணு கொண்டாந்தேன். இது ஒன்று வந்து கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட ஒருத்தட்ட கொடுத்துட்டேன், ஒன்று இன்னொரு இடத்துல கொடுத்துட்டேன். இதை வந்து ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான எந்நேரத்து வணக்கங்கள். கழக தலைவன், குயிக்கோ, மதுரை வீரன் போன்ற பிரபலமான திரைப்படங்களோட டான்ஸ் மாஸ்டரான சுரேஷை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். அவரை எதுக்காக மீட் பண்ண போகிறோம், அதுவும் ஐபிசி பக்தியில் அப்படின்னு சொன்னால், காளியாத்தாள் அப்படின்ற ஒரு பேர் தான் அதுக்கு காரணம். அந்த பேரை வந்து அவர் தன்னோட குழந்தைக்கு வச்சிருக்காரு இந்த 2024 ஆண்டுலையும். அதுக்கு பின்னால் அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ சந்தோஷங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவரோட ஃபேமிலிக்கிட்டேயும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஃபர்ஸ்ட், 2024 இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? முதல்ல இப்போ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு உடம்புலாம் வந்து ஒரு மாதிரி கண்ணே கலங்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என் காளி கற்பனுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நன்றி சொல்லணும். காளியாத்தாள் அப்படிங்கிறது எங்கள் குலதெய்வம். நம்ம குலத்தை காக்கிறது நம்ம குல தெய்வம் தான், மற்ற தெய்வம்லாம் அதுக்கப்புறம் தான். நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்ம குல தெய்வம் தான் மொதல் அங்கே போய் நிற்கும். டே என் பிள்ளை வரான் நீ பார்த்துக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே நடக்கும். நீங்கள் குல தெய்வத்தை கும்பிடாம மற்ற தெய்வத்தை போய் கும்பிட்டீங்கன்னா கும்பிட்டு வரலாம், ஆனால் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. குல தெய்வம் நம்ம குலத்தை காக்கிற தெய்வம். காளி ஆத்தாள் அப்படின்னா செங்காளி, பறவைக்காளி, கருங்காளி, வடகாளி, வடகரக்காளி, பனமரக்காளி அப்படின்னு காளியிலே பலவிதமான காளிகள் இருக்குது, ஆனால் எல்லாமே சேர்த்து காளி தான். பனமரக்காளி அப்படின்னா அது மிகப்பெரிய சார், நான் இப்போ அந்த கேள்வி தான் சார் கேட்கணும்னு நினச்சேன் மனசுக்குள்ள. அது என்ன பனமரக்காளி, இதுவரை கேள்விப்படல, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்கணும்னு நினச்சி நீங்கள் அந்த ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க. பனமரக்காளி அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். காளி வந்து இருக்கிறது பனமரத்துக்கு அடியில் தான் இருப்பாள், அதுதான் உண்மை. காளி கருப்பை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க பூர்வீகத்திலே வந்து என்னென்னா இந்த விவசாயம் பண்ணுற இடத்துல தான் இந்த தெய்வங்கள்லாம் இருந்தது. இப்போ எங்கள் தெய்வத்துக்கு வந்து உருவமோ சிலையோ எதுவுமே கிடையாது, அருவா கம்பு தான். நாங்கள் அருவா கம்பை தான் வச்சு கும்பிடுவோம், அதுதான் எங்களுக்கு குலதெய்வம். அதைத்தான் எங்கள் முன்னோர்கள் காலகாலமாக கும்பிட்டு வந்தாங்க. என் பிள்ளை இப்போ 10வது தலைமுறை. கோணாப்பட்டு அப்படிங்கிற ஊர்லேருந்து நாங்கள் விவசாயம் பண்ண போனது ஆதனூர். ஆதனூரில் தான் எங்கள் காளி இருந்துச்சு. அந்த ஊர்லேருந்து தாத்தாவும் பாட்டியும் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நமக்கு இந்த ஊர் வேண்டாம், அந்த ஊர் விட்டு போவோம் அப்படின்னு ஒரு மாட்டு வண்டியில் ஏறிக்கிட்டு மாட்டு வண்டியில் புறப்படுறாங்க. அந்த மாட்டு வண்டி வந்துக்கிட்டே இருக்குது ராத்திரி நேரம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி தான் இல்லைன்னா நடப்போயணும். மாட்டு வண்டியில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஊர் வந்து மாட்டு வண்டி அதுவாக நிற்கிது அங்கேருந்து நகரில். அங்கே நிற்கிற ஊரில் தான் வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல தான் இப்போ பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். சூரக்குடி செகட்டியனார், சூரக்குடியில் வந்து செகட்டியனார்னு மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இருக்குது. நாங்களாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கோன்னா எங்கள் காளி கருப்பணும் செகட்டியனாரும் தான். அவங்க இருக்கிற துணையோடு தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என் மொதல் பிள்ளைக்கு வந்து மொதல் பேர்
விசாலாட்சின்னு எங்கள் அம்மா பேரை வச்சோம். இப்போ ரெண்டாவது பிள்ளைக்கு மொதல் பேர் தெய்வத்தோட பேரை வைக்கணும் அப்படின்னு காளியாத்தா அப்படிங்கிற பேரை வச்சு தன்யாசின்னு வச்சுருக்கோம். எங்களோட இன்டர்வியூக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இது சம்மந்தமாக நடந்திருக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகியிருக்கா, ஏதாவது நடந்திருக்கா, யாராவது கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி எப்படி பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா சார்? அதாவது நாங்கள் வந்து பேர் வந்து பாப்பா பிறந்த உடனே பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் இதை வந்து தெரியப்படுத்தினது அது ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் வரட்டும் வந்தனும் தெரியப்படுத்தலான்னு தெரியப்படுத்தினது. அது வரைக்கும் வந்து எங்கள் ஃபேமிலியில் தெரியும், எங்கள் ஃபேமிலிக்குள்ளே தெரியும், எங்கள் ஃபேமிலியில் உள்ள அத்தனை பேருக்குமே காளியாத்தா அப்படிங்கிறது தெரியும். முகநூலில் வந்து அதை பதிவிட்டு தெரியப்படுத்தினோம். அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க, மாஸ்டர் நீங்கள் காளியாத்தான்னு பேர் வச்சுருக்கீங்க, ஆச்சரியமாக இருக்குன்னு. ஐபிசி ரமேஷ் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கீங்க, பார்த்தோன்னே எனக்கு உடம்பே புள்ளரிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதே எனக்கு உடம்பெல்லாம் இதுவாயிருச்சு. ஆஹா பரவாயில்ல, அப்போ நம்ம காளியாத்தா அந்த இடத்துல நமக்கு நிற்கிறா, கூட நிற்கிறாங்கிறது தான் நாங்கள் அர்த்தம். ஒரு ஃபோன் வந்தாவே அண்ணன் ஃபோன் பண்ணி முடித்தார். முடித்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு 2-3 hours இருக்கும், இன்னொரு ஃபோன் வந்துச்சு. மெசேஜ்லேயே கூட பார்த்தா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அருமையான பேர், அப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லான பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அது வந்து என் மகளுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கணும், அந்த பேர் வச்சதுக்கு இவளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இதே மாதிரி உங்களோட குலதெய்வத்தோட அருள் அப்படின்றது உங்கள் கூடவே இருக்குது அப்படின்ற உணர்ந்த சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும்ல சார், அதையெல்லாம் எப்படியான தருணங்கள் சார்? அது உணர்ற சந்தர்ப்பம் இல்லை, நாங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து சாமி அடி குடும்பம், எங்கள் அப்பத்தாக்கு முன்னாடி எங்கள் ஐயா, அப்புறம் எங்கள் அப்பத்தா, அப்புறம் எங்கள் அப்பா, அப்புறம் நாங்கள், இப்படி தலைமுறை தலைமுறையாக அந்த வாழடி வாழையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த தெய்வம். அந்த தெய்வம் வராத நாளும் இல்லை, இல்லாத நாளும் இல்லை. எங்கள் குலதெய்வத்தில் வந்து பெரிய கருப்பு சின்ன கருப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் மேலே வரும். அது அடையாளம் எடுக்கணும், சாமி வந்து அடையாளம் எடுக்கணும், சாமி வந்து அடையாளம் எடுத்தால் தான் அது உண்மை, அடையாளம் எடுக்கலைன்னா அது உண்மை இல்லை. அடையாளம் எடுக்கிறதுனா என்ன சார்? அடையாளம் எடுக்கிறதுனா அது அருவா கம்பு வேலை இருக்கு இல்லையா, அப்போது 7 தெய்வத்துக்கு 7 கம்பை வச்சுருப்பாங்க. சின்ன கருப்பு சாமி வர எங்கள் சித்தப்பா மேலே வந்த சாமி வந்து பக்கத்து கோயில் வீட்டுக்கு போகணும், அங்கே போய் சேர்ந்துருவோம், எல்லோரும் வாங்க, எல்லாம் ஒன்றா தான் கும்பிடணும், தனியாக கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அதுக்குன்னு அமைச்சு சங்கராதி பொங்கல் அன்னைக்கு அமைச்சு எல்லாத்தையும் ஒன்றா வர வச்சு சாமி கும்பிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே ஒன்று சேர்ந்து கும்பிட்ற மாதிரி. இது இதில் வந்து சின்ன கருப்பு சாமி போகிறதுக்கு தயாராக இருக்குது, ஆனால் பெரிய கருப்பு சாமி போக மாட்டேங்குது. போனால் எல்லா சாமியும் போகணும், இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போனோம். போகாமல் சின்ன கருப்பு சாமி போகிறதுக்கு போயிடுச்சு. அதில் பாதி பேர் போயிட்டாங்க, பெரிய கருப்பு சாமி போகல, பாதி பேர் இங்கே இருக்கிறாங்க. அந்த வருஷம் நான் ஊருக்கு போயிருக்கிறேன். அங்கே போனோன்னு எங்கள் சித்தப்பா வந்து அந்த நாங்கள் கோயில் விட்டு சாமி கும்பிட்றோமே அங்கே சாமி எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருச்சு, அது சாமான்லாம் அள்ளிட்டு போயிருச்சு. அது பாதரசக்கட்டை, அருவாக்கம்பு, அதோடய அடையாளம் எல்லாத்தையும் வச்சு ஒரு தட்டில் வச்சு தண்ணியோடு கொண்டு போயிருச்சு குடத்தில். இந்த கோயில் வீட்டில் நாங்களாம் உட்காந்துருக்குறோம், பெரிய கருப்பு சாமி போல, அது வீட்டில் இருக்குது. இப்போ இங்கே இருக்கையில் ஒரே எங்கள் சித்தப்பா புலம்புறாங்க, போச்சே சாமான் போகிறோம், போச்சே சாமியோட சாமான் போச்சே, எதை வச்சு நம்ம கும்பிட போகிறோம், இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு இவங்க எங்கள் சித்தப்பா கிட்டு சித்தப்பான்னு சொல்லி அவங்க வந்து உள்ளே அந்தளவுக்கு உள்ளே வந்து பதறாங்க. இல்லையே சாமி போயிருச்சே, சாமி போகையில் அடையாளத்தை பூரா எடுத்துகிட்டு போயிருச்சே, இனி நான் எதை வச்சு கும்பிடுவேன், எதை வச்சு கும்பிடுவேன்னு சுற்றுறாங்க. அந்த கோயில் வீட்டுக்குள்ளே சுற்றுறாங்க, மன்றாடுறாங்க. நான் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கேன், சாமி நம்பிக்கை இல்லாத ஆள்றான். எங்கேருந்து வந்துச்சுனே தெரியாது, ஒரு தவு தவிச்சு வந்து ஆடி அங்கேருந்து பரண்டு இங்கே விழுந்து அங்கே விழுந்து யாருக்கும் ஒன்றும் புரியலை. இங்கே சாமி வந்துச்சு, சாமி வந்து, சாமி வந்துச்சுன்னு ஒரு கூட்டமே வந்து கூடிருச்சு, வந்து அப்படியே போய் அங்கே சாமியோட கருவறை இருக்குது, அந்த கருவறைக்குள்ளே தான் அந்த அடையாளம்லாம் வச்சுருப்பாங்க. சாமிக்கு வைக்க வேண்டிய கம்பு அருவா எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். சாமி இங்கே ஒரு அரை மணி நேரம் போட்டு ஆடான்னு எனக்கே என்ன நடந்துச்சுனே தெரியாது. ஆடான்னு ஆடி போய் தாவி உள்ளே குதித்து ஒரு அருவாவை போய் தூக்கி அங்கே பூ மாலைகள் எல்லாமே கட்டியிருப்பாங்க, விளக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும், எதுவுமே கொஞ்சம் கூட செதறலை. அதில் போய் அருவா கம்பை எடுத்து சாமி வெளியே வந்து சித்தப்பாவை கூப்பிட்டு டே போச்சு போச்சுன்றியா போகலடா இந்தா புடி அப்படின்னு சொல்லி அதை கையில் கொடுத்து சாமி எடுத்தோன்னு ஏட்டை திறந்து பாருங்கள் என்னென்னு பாருங்கள் பாருங்கன்னா சின்ன கருப்பு சாமி. இங்கேருந்து சாமி கீழே இறங்குச்சில்ல அந்த சாமி இங்கே மாறிடுச்சு போகிறாங்க. அதனால் தெய்வங்கள் இருக்கிறது உண்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுவும் வந்து எங்கள் தெய்வங்கிறது காளிங்கிறது ரொம்ப துடிப்பான தெய்வம். அந்த காளியோட ஆட்டத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், கருப்பனோட ஆட்டத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் உணர்ந்துருக்கிறோம், இன்றைக்கி வந்து நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னா காளி கருப்பனும் எங்கள் அப்பத்தாலும் துணை இருந்து எங்களை வழி நடத்துகிறாங்க. பொதுவாகவே வந்து காளி வழிபாடுனா கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா, பயப்படுவாங்க, வீட்டில் காளி வழிபாடு வந்து செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ அந்த காளி அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி வந்து உங்களோட குழந்தைக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது சார். காளி அப்படின்னா ஆக்ரோஷமானவா அப்படின்னு தான் எல்லாருமே கண்ணோட்டத்தை பார்க்குறாங்க. அவளுக்குள்ளேயும் ஒரு பாசம் இருக்கும்ல, காளியாத்தாளுக்குன்னு ஒரு பாசம் இருக்கும்ல, தான் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு நினைக்கிறது தான். ஒரு ஒருத்தவங்க உணர்ந்தாதான் வந்து தெரியும்,
அதாவது வந்து காளினா ஆக்ரோஷமான காளி, காளினா வந்து நம்ம வந்து ஒரு 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 இது கொடுக்கணும், ஒரு புலி காட்டணும், அது பண்ணணும் இது பண்ணணும், அந்த மாதிரி தெய்வங்களும் இருக்குது. நம்ம வந்து அந்த தெய்வத்தை எப்படி வழிபடுறோன்றது தான். குல தெய்வத்தையும் பெத்த தாயும் இவங்க ரெண்டு பேரும் மனசை குளிர வச்சாவே நம்ம நல்லாயிருப்போம். அவங்க மனசை குளிர வச்சுக்கிட்டு இருக்கோம். தந்தையார் வந்துட்டு உங்களோட குலதெய்வத்துக்காக ஒரு நான் ஒரு சூப்பரான ஒரு பாடலை வந்து எழுதியிருந்தார், அதை நீங்கள் பாடியிருந்தீங்க, இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருந்தோம். அந்த விஷயங்கள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். சாமி ரொம்ப பயங்கர ஃபேமஸாக இருக்குது, இவ்வளோ கூட்டம் வருது. ஆனால் அங்கே போடுற திருவிழாவில் போடுற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு சாமி பாட்டெல்லாம் போடுவாங்க. என்னடா இது, நம்ம திருவிழாவில் வரோம் போகிறோம், வேறு வேறு பாட்டெலாம் இருக்கேன், நம்ம சாமிக்குன்னு ஒரு பாட்டு இல்லையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஆரம்பித்தது தான். அப்பாட்ட சொன்னேன், அப்பா நம்ம சாமிக்கு ஒரு பாட்டு பண்ணணும்ப்பான்னு. சரிப்பா நானே எழுதுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாங்க. எழுதி அதை ரெக்கார்டிங் பண்ணி அதை இது பண்ணி ஷூட் பண்ணி அதை ரிலீஸும் பண்ணிட்டோம். கரெக்டாக திருவிழா அன்னைக்கு முத நாள் வேலைக்கிழமை கச்சேரியிலேருந்து அங்கே பொட்டலுக்கு வரும் குதிரை. அந்த குதிரை வர்ற அன்றைக்கி அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணோம். அங்கே போடுறோம், அது பெரிய பொட்டல், ஏகப்பட்ட கூட்டம். எடுத்தோன்னே ஃபஸ்ட் டைம் அங்கே தான் போடுறோம். போட்டோன்னே எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா அது நம்ம பாட்டு பாடுது நம்ம பாட்டு. ஏன்னா அந்த வரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியோட ரிலேட்டிவாக இருக்கும். இப்போ அந்த திருவிழா வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது அந்த பாட்டிலே தெரியும். கொட்டு கொட்டி குழவையிட்டு கொம்பு சத்தம் கேட்குதப்பா, சுத்துப்பட்டி கிராமம் பூரா நிற்கிதப்பா, மனம் கமல்ற அந்த திருவிழாவோட சம்மந்தப்பட்ட அந்த வரிகள் அந்த அந்த இடத்துல ஒலிக்கும் போது மக்களோட உணர்வலிகள் வந்து அந்த இடத்துல எப்படி இருந்தது சார்? அது என்னென்ன, நீங்கள் அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா அதில் வர அந்த ரிதம்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு 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 அந்த ஸ்பீடு ரிதம், ஒரு ரிதம் கேட்டால் நம்மளுக்கே உடம்புக்குள்ள ஒரு ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? இப்போ அந்த ஊருக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னாவே பசங்க யாருனா அங்கேருந்து பார்த்து நம்மளை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டை படம் கொட்டு கொட்டி குலவாயிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு குரூப் போவோம். இப்படி போனோட இங்கே ஒரு குரூப் இப்படி போவோம். அப்போ அது எனக்கே ஒரு திருப்தி. அப்பா நம்ம சாமிக்காக நம்ம ஒரு பாட்டு வந்து பண்ணி அது வந்து நம்ம மக்களுக்கு போய் சேர்றது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகும்போதெல்லாம் அது ஒரு தனி ஒரு நம்மளுக்கு ஒரு கம்பீரமாக இருந்தது. அப்பா நம்ம தெய்வத்துக்கு ஒரு பாட்டு நம்ம மூலயமா அந்த ஒரு வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு காரணமும் நம்ம குலதெய்வம் தான், அதுக்கு காரணமும் நம்ம அப்பத்தா தான். இது எடுத்தோன்னா ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போ அந்த செகட்டையனாரோட வல்லமை இருக்கிறனால தான் இதை நம்ம பண்ணுறோம், இல்லைனா இதை பண்ண முடியுமா? எவ்வளவோ ஜாமவானெலாம் இருக்காங்க நம்ம ஊரில், ஆண்டவன் அப்பா அந்த ஒரு கொடுப்பனையை நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். அவன் கொடுக்க இன்னும் நிறையா கொடுக்கணும்னு நானும் வந்து என் செடியை வேண்டிக்கிறேன். குலதெய்வம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ முக்கியமானது நெருக்கமானது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். தொடர்ந்து வந்து அடுத்தது வந்து இஷ்டமான தெய்வம் தான். எங்களுக்குன்னு இஷ்டமான தெய்வம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு அப்படின்னா யார்? முருகர் தான். எப்படி சார், என்ன மாதிரியான அற்புதங்கள் வந்து வடபழனி ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சுருக்காரு? நிறையா பண்ணியிருக்காரு, ஒன்று ரெண்டு கிடையாது, ஒரு ஒரு விஷயங்களும் அதில் வந்து அடங்கும். முருகரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்மனா கைவிட மாட்டார் வடபழனி முருகரை, முழுசாக நம்மணும். அப்போ எனக்கு மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்குது, நான் வடபழனி முருகர் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சு. ஆனால் வந்து ஒன்று சொல்லுவாங்க, ஒரு தெய்வம் வந்து நம்ம போய் கும்பிட்றோன்னா அந்த தெய்வம் நம்மளை வானு கூப்பிடணும், அது அழைப்பு இல்லாமல் நம்ம போகவே முடியாது. அப்போ அவ்வளோ நாள் அவர் என்னை கூப்பிடல, காரணம் டே நீ நம்ப மாட்டேங்கிற, அதனால் நீ உள்ளே வராது, நீ உள்ளே வரதுக்கு லாக்கி இல்லாத ஆளுன்னு அவர் என்னை முடி பண்ணுறது. அதனால் நானும் வந்து உள்ளே போகவே இல்லை, இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு சாமி வந்ததுக்கப்புறம் தான் சாமி இருக்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்த டயத்தில் தான் முருகர் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ போகும்போது தான் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் முருகரே பிடிங்க, சீக்கிரம் மேரேஜ் நடந்துறோன்னு அங்கேயே கோயிலில் சொல்கிறார். அப்போ நான் வந்து பள்ளி அறைக்கு போகிறேன், திருப்பள்ளிச்சிக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், எல்லாம் பண்ணுறேன். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், அப்பா நீ சிறுவாபுரி போயிட்டு வாப்பா, சிறுவாபுரி போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே நினைக்கிறது நடந்துடும் அப்படின்னாரு. ஏன்னா இப்போது நான் மாஸ்டர் ஆகிட்டேன், ஊரில் வீடு கட்டிட்டேன், எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒருத்தனுக்கு லைஃப்பை முழுமையாகணும்னா மேரேஜ்னு ஒன்று நடக்கணும்ல. இப்போ என்னோடய குடும்பம் வந்து விருத்தி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும்ல, அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், அதுக்குன்னு கண்டதை பண்ணக்கூடாது, கரெக்டான ஒரு விஷயத்தில் பண்ணணும் அப்படின்னா முருகர் கோயிலுக்கு போகும்போது சிறுவாபுரிக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னாரு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போ, நீ ஒரு ஆறு வாரம் போயிட்டு வா, போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அவர் சொன்னது மாதிரியே இங்கேருந்து என்ன பண்ணால் நான் சிறுவாபுரிக்கு போனேன். ஆறு வாரம் போய் தொடர்ந்து பார்த்தேன். இப்போ ஆறு வாரம் போயிட்டு இருக்கே அங்கே கோயிலே வந்து வெளியிலலாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்கல்ல, சித்தர் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி சிறுவாபுரி போயிட்டு வரும்போது ஒருத்தர் என்னை கூப்பிட்டார். கோயிலுக்கிட்டே கிடையாது, கோயிலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வயல்வெளி மாதிரி இருக்கும். அந்த வயல்வெளி மாதிரி வரும்போது ஒருத்தர் வந்து அவர் பாட்டுக்கு நடந்து தான் போயிட்டு இருந்தார், ஏற்ற மாதிரி வந்தேன். நான் வரும்போது என்னை பார்த்துட்டே இருந்தார், இப்படி போனேன், நான் போய் வேணே வண்டி நிப்பாட்டினேன். திரும்பி பார்த்தார், அங்கேருந்து கிட்டே வந்தார், வந்து எதுவுமே பேசலை. அப்பா நீ பொலிச்சலூர் போயிட்டு வா, உன்னை பொலிச்சலூர் வர சொல்கிறாரு.
அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு பாட்டுக்கு கரெக்டாக சனிக்கிழமை மணிக்கு பொலிச்சல் ஊர் போகிறேன், போய் அங்கே விளக்கு போடுறேன். மூணாவது வாரம் முடிஞ்சு வர சனிக்கிழமையில் அங்கே போய் விளக்கு போடுறேன். அடுத்த வாரம் இங்கே போகிறேன், அதுக்கு அடுத்த வாரம் போகிறேன், அடுத்த வாரம் போகிறேன். ஆறு வாரம் போய் ஸ்வீட்லாம் வாங்கி எல்லாரும் சொன்ன மாதிரி கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் போகல, அடுத்த வாரம் போகல, அதுக்கு அடுத்த வாரம் இவங்க கன்ஃபார்ம் வராங்க, இதுதான் பொண்ணு, இன்னார் தான் பொண்ணு, இன்னார் தான் மிகப்பெரிய ஒரு அது வந்து அதிசயான அதிசயம், அவ்வளோ பெரிய அதிசயம். எல்லா முருகன் கோவிலையும் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக ஒரு சித்தர் பெருமான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க. இந்த சித்தர்களோட வழிபாட்டுக்கு முறைக்கு போகிற மாதிரி, இல்லை சித்தர்களை சந்தித்த மாதிரி, இல்லை அந்த மாதிரியான ஏதாவது அனுபவங்கள், தெய்வ அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? இப்போ ஒரு நாள் பௌர்ணமி, அந்த பௌர்ணமியில் இதே மாதிரி நான் அந்த வேங்கீஸ்வரரை போய் ரொம்ப கும்பிடுவேன். வெளியில் வர வெளியில் வந்தோன்னா ஒருத்தர் தலைப்பா கட்டி இங்கே வந்து ஊதுபத்தி, இல்லை ரெண்டு ஊதுபத்தி இங்கே வச்சு இங்கே புகஞ்சிக்கிட்டு இருக்கு, கையில் வந்து சைடில் வந்து ஒரு ஜோன்னா போய் கையில் ஒரு போய் இங்கே வந்து ஒரு திருவோடு, அவர் சித்தர், காவி வேட்டி, ஒரு கழுத்தில் மாலை எல்லாம் போட்டு கொஞ்சம் வயசானவர். அப்படியே பார்க்குறாரு, நான் உள்ளேருந்து வரேன், அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்படியே போகிறேன் அவரை கிராஸ் பண்ணோன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இல்லை பார்த்துக்கிட்டே போகிறேன், கிட்ட வரமாட்டியா அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு அங்கனே கழட்டி விட்டு அப்படியே பக்கத்தில் வந்தேன். பக்கத்தில் வந்து ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு இப்படி என்னை பார்த்துட்டே இருந்தார். ரோடு இந்த பக்கம் வந்துட்டேன் நான், என்கிட்ட நான் கிட்டே வந்து கேட்குறேன் கேட்டேன்னு முகத்தை அப்படி திருப்பிட்டார். திருப்பிட்டு மறுபடியும் கோயிலே பார்க்குறாரு, உள்ளேருந்து வரவங்கள பார்க்குறாரு. நானும் கூப்பிட்டாரு, நான் நவுரில் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நிற்கிறேன். நின்னோன்னு மறுபடியும் திரும்பினார், ரொம்ப நாளாக உன்னை தேடிட்டு ஓடிட்டு இருக்கல, இன்னும் கிடைக்கல உனக்கு அப்படின்னாரு. ஒரே வார்த்தை, எதையோ உன்னை தேடிட்டு ஓடுறல, இன்னும் கிடைக்கல. ஆமாம்யா, இன்னும் கிடைக்கலையா, வான அப்படியே நடந்து போய் உட்காந்தார். ரோட்டில் ஓரமாக உட்காந்துட்டார், உட்காந்தார். உட்காந்தோன்னே நானும் வந்து இப்படி உட்காந்தேன், கீழே உட்காருனார். நானும் பார்க்கல, ரோட்டில் அப்படியே உட்காந்துட்டேன், அவர்கிட்டே உட்காந்துட்டேன் பக்கத்தில். அப்புறம் இங்கே ஒரு பை வச்சுருந்தார், எடுத்து அதிலிருந்து துணூர் எடுத்து பூசினார். பூசிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இங்கெல்லாம் சொடக்கு போட்டு, ஐயா இப்போ நான் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு மகான் தான், அவர் பெரிய சித்தர், நான் அவரை பற்றி சொல்கிறேன். அவர் சொல்லும் போதே வந்து பாருங்கள், அவரை பற்றி சொல்லும் போதே இது சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குது, இல்லைன்னா அது வந்து கிடையாது. எல்லாமே பண்ணிவிட்டு அந்த சுருக்கு போயிலேருந்து சில்லறை காசு எடுத்து கொடுத்தாரு. சில்லறை காசு எடுத்து கொடுத்தோன்னே எனக்கு, நம்ம வந்து என்னடா இது கொடுக்குறாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம், எனக்கு ஒரு சந்தோஷம், பௌர்ணமி அதுமா சரியான்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் ஒன்று தரேன், அதை வச்சு வழிபடு அப்படின்னு உள்ளே பைக்குள்ளே கை விட்டார். கை விட்டு பெருசாக எடுத்தார், எடுத்தார். பக்கத்தில் ஒரு வில்வேலை இருந்தது, அந்த வில்வேலை மேலே எடுத்து வச்சார். எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னாரு. அவர் என்ன கொடுக்குறாரு ஏது கொடுக்காருன்னே தெரியாது, நம்ம அதை வேண்டான்னு சொல்ல முடியாது. கையை நீட்டினேன், கையில் வாங்கக்கூடாது அப்படின்னாரு. டக்குன்னு போட்டிருந்த சட்டை எப்படி வச்சேன், அவரே கொண்டு வந்து வச்சார். வச்சுக்கிட்டேன். அது என்ன தெரியுமா அப்படின்னாரு, ஈசன் என்ன கையில் வச்சுருப்பான் அப்படின்னாரு. ஐயா அக்ஷய பாத்திரம், அக்ஷய பாத்திரம், திருவோடு பழம் இல்லை, அந்த திருவோடு பழத்தை அப்படியே கொடுத்தாரு விழுவ இலையோட. வாங்கி வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு அந்த விஷயத்த சொல்லிட்டு சொல்கிறாரு, என் கால் படாத இடம் இல்லை, ஈசன் எங்கெல்லாம் இருக்கிறானோ, எந்தெந்த மலையிலலாம் இருக்கிறானோ, வடநாடுலேருந்து தென்னாடுலேருந்து எந்த நாட்டிலலாம் இருக்கானோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். மூணு கொண்டாந்தேன் இது, ஒன்று வந்து கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட ஒருத்தர் கொடுத்துட்டேன், ஒன்று இன்னொரு இடத்துல கொடுத்துட்டேன், இதை வந்து இந்த ஈசன் உனக்கு கொடுக்க சொல்கிறான் அப்படி பார்த்து சொல்கிறாரு. அந்த கோபுரத்தை பார்த்து நான் உட்காந்துருக்குறேன், அங்கே உட்காந்துருக்குறோம். கோபுரத்தை பார்த்து சொல்கிறார், இந்த ஈசன் உனக்கு கொடுக்க சொல்லியிருக்கான், இன்னையிலேருந்து எல்லாமே உனக்கு படிப்படியாக வரைந்துறாரு. ஐயா இது என்னையா பண்ணணும் அப்படின்னு, பூஜை ரூமில் வச்சு வழிபாடு. ஐயா இது பழம் எனக்கு நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் இது வரைக்கும் அந்த பழம் வந்து வச்சா எப்படி இருக்குன்னு, ஐயா இது எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டால், வச்சு வழிபாடு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாரு. நான் இப்போ நடந்து தான் போயிருக்கேன், வண்டியிலெல்லாம் போகல. அதை எடுத்துக்கிட்டு ஒரு பையில்லாமல் அப்படியே கையிலேயே கொண்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் சொன்னோன்னே ரொம்ப இவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு ஆச்சரியம், எப்படின்னா உடம்புலாம் புள்ள இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை வந்து நாங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணி இப்போ வழிபட்டுருக்கோம். நிச்சயமாக, அதாவது இதை கேட்குறப்போவே ரொம்பவே வந்துட்டு கேட்குற எனக்கே வந்து அப்படி புள்ள இருக்குது பயங்கரமாக. நிச்சயமாக அந்த பார்க்குற மக்களும் வந்துட்டு அதை உணர்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கடவுளை உணர்ந்த தருணம், கடவுள் நம்மளுக்காக சில விஷயங்களை பண்ணுற தருணம் அப்படிங்கிறத நினைக்கும் போது கண்கள்லேருந்து எல்லாருக்கும் அவங்கள அறியாமே கண்ணீர் வரும். அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ சொல்ல ஒரு ஒரு விஷயம் சொல்ல கேட்கும் போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரொம்பவே இது வந்து மனசுக்கு ரொம்பவே கனெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு சார் வந்து பேர் வந்து காளியாத்தாள் அப்படின்னு வச்சுருக்காரு, உங்களுக்கு இதில் உடன்பாடு தானா? எப்படி நாளைக்கு பொண்ணு வளருவா, ஸ்கூல் போவா, காலேஜ் போவா, என்னடா இப்படி பேரன்னு சொல்லி மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளேயும் ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல, நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு வந்து இந்த பேர் தான் வைக்க போகிறோம் அப்படின்றது பாப்பா பிறந்தவொடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள்.
ஏன்னா அவங்களுக்கு குலதெய்வம்னா அது எனக்கும் குலதெய்வம் தானே. குல தெய்வத்தோட பேர் வைக்கிறதுக்கு பாப்பா தான் கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப சந்தோஷம்தான், ரொம்ப மன நிறைவு தான். நாளைக்கு இவங்க வளர்ந்தாலுமே வந்து என்னம்மா எனக்கு போய் இப்படி பேர் வச்சிட்டிங்களே அப்படின்னு கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ எங்களுக்குள்ளே எப்படி வந்து சாமியை பற்றி இதெல்லாம் எண்ணங்கள் இருக்கோ அது இவங்களுக்கும் அப்படியே வரும், அப்படியே கொண்டு வந்துடுவோம். அதனால கண்டிப்பா கேட்கணும். நீங்க பொதுவா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்துதான் ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம் அப்படின்றதுனாலதான் நீங்களுமே இங்க இருக்கீங்க இல்லையா. நிச்சயமா நிச்சயமா மேம். இப்போ நீங்க வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இந்த விரதங்கள்லாம் நான் வந்து வீட்டுல பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அதை அனுசரிச்சு அதே மாதிரி பாப்பாக்கும் வந்துட்டு நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் என்ன மேம்? சஷ்டி விரதம் வந்து கண்டிப்பா வச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை சாய்பாபா விரதம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எப்படி வந்து இவங்க ஃபேமிலி வந்து சாமியாடி ஃபேமிலியோ அதே மாதிரி ஊரில். ஸோ எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க மேலே சாமி வரும், அம்மாக்கும் வந்து வந்துட்டுருக்கு, சித்திக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்தே பாப்பா மாதிரி இருக்கும்போது இருந்தே அவங்கள பார்த்து பார்த்து அவங்க சாமி கும்பிட்றதை பார்த்துட்டு நான் எனக்கு அப்படியே வந்து தொடர்ந்து வந்தனால விரதங்கள் எதுவுமே வந்து மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ பாப்பாக்கும் இப்போது வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதாவது முருகன் வந்துட்டு காமிச்ச ஒரு தன்னுடைய வாழ்க்கை துணி அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிறபடியே தான் வந்து பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து கனெக்ட் அப்படின்னு. பாப்பா அவங்க பேர் என்ன? ஓகே, உங்களுக்கு தங்கச்சியோட பேர் பிடிச்சிருக்கா? சரி, உங்களோட தங்கச்சி நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? ஓகே, அப்பா அவன் என்ன செய்வா? அக்கான்னு சொல்லுவாளா சிரிப்பாளா? ரெண்டுமே. ரெண்டுமே. சரி ஓகே. பாப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி அப்படின்னா யாரு? முருகன். சரி, அப்போ முருகருக்கு ஒரு பாட்டு பாடலாமா? வேல்முருகா மாமருகா வள்ளி மலாலா, வேல்முருகா மாமருகா வள்ளி மலாலா, சத்திபடி வேலவனே சண்முகநாதா, சத்திபடி வேலவனே சண்முகநாதா, கண்டா குமரா குமரா கார்த்திகேயா, கண்டா குமரா குமரா கார்த்திகேயா, பல விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்கள், நம்பிக்கை ஏற்படுத்துற விஷயங்கள், வாழ்க்கையில வந்து நொடிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னாலும் ஒரு கடவுளோட கையையோ காலையோ இருக்கமா பத்திக்கிட்டா அடுத்த கட்டத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையை உங்களோட ஃபேமிலியும் நீங்களும் கொடுத்துருக்கீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். 36 அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324. SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in.